அன்பிற்குரியவர்களே, சுபஹான மௌலிதி என்கிற பெயரால் இந்த மாதத்தில் பல்வேறு அனாச்சாரங்களை முஸ்லீம் சமுதாயத்தில் சிலர் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதுபோன்ற விஷயங்கள் எவ்வளோ பெரிய அபத்தமானது, அதில் எவ்வளோ ஷிர்கான காரியங்கள் இருக்கிறது, அதில் நடத்தக்கூடிய அந்த முறைகள் எவ்வளோ பெரிய பிதுகத்து என்பதையெல்லாம் நம்முடைய முதல் உரையிலே பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியில் திருமறை குர்ஆன்லேயே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இது போன்ற கவிதைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பதை தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். திருமறை குர்ஆனில் கவிஞர்கள் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது, அஷ்ஷுஅரா என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வஷ்ஷுஅராஉ யத்தபிஹுமுல் காவூன். அல்லாஹ் சொல்கிறான், வஷ்ஷுஅராஉ யத்தபிஹுமுல் காவூன், கவிஞர்களை வீணர்களே பின்பற்றுவார்கள். கவிஞர்களை யார் பின்பற்றுவார்கள்? கவிஞர்களை வந்து ஒருத்தர் வந்து கவிதை எழுதி வச்சிருக்கிறாரா, அதை நோக்கி ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது யார் கொடுப்பாங்க? வீணா போனவர்கள். அவர்களுடைய அமல்கள் வந்து எந்த வகையிலும் பலனளிக்காது என்பதை தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, சூரத்துல் யாசின் 36வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வமா அல்லம்னாஹு ஷிர, இந்த நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. கவிதைக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. இந்த நபிக்கு கவிதையை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை, ஏன் தெரியுமா? வமா என்பகு லகு, அது அவருக்கு தேவையும் இல்லை. கவிதை எதுக்குப்பா? கவிதைக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை என்பதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கல, அது அவருக்கு தேவையும் கிடையாது. கவிதைக்கு மார்க்கத்தில் முக்கியத்துவம் இல்லை என்பதை இந்த திருமறை குர்ஆன் வசனம் உங்களுக்கு போதாதா? ஆக இதை உணர்ந்து இதை விட்டு மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அதற்கு அருள் புரிவானாக. இந்த இணை வைப்பு அனாச்சாரங்களிலிருந்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று எனது பிரார்த்தனையை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.